வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஃபைனல் கட் ப்ரோவில் கலர் கரெக்ஷனில் எப்படி ட்ரான்சிஷன் அப்ளை பண்ணுறது அப்படின்ற ஒரு டிப்ஸ் சொல்லித்தர போகிறேன். இது உங்களுக்கு வெட்டிங் எடிட்டிங் ட்ரீஸர் ஒரு ஹைலைட் பண்ணுறீங்க அப்படின்னா இதுக்கெலாம் ரொம்ப யூஸ் பண்ணலாம். இதை இங்கே ஜஸ்ட் நீங்கள் கீபோர்டில் பியை ஹோல்டு பண்ணுங்கள், உங்களுடைய டூல் வந்து பிளே டூலாக மாறும். இப்போ நீங்கள் கிளிப்பாக கட் பண்ணுங்கள். கட் பண்ணி முடித்த பிறகு அந்த பி அப்படின்ற டூல்லேருந்து நீங்கள் ஃபிங்கரை எடுத்துருங்க. இப்போ நீங்கள் இந்த கிளிப்புக்கு கலர் கரெக்ஷன் அப்ளை பண்ணுங்கள். இப்போ நான் வந்து கலர் கரெக்ஷன் அப்ளை பண்ணுறேன். ஸோ எக்ஸ்போசரில் ஷேடோவை மேக்ஸிமம் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கிறேன், கொஞ்சம் ஹைலைட் பண்ணிக்கிறேன், கலர் கர்வ்ஸ் ஆட் பண்ணுறேன். ஸோ இதில் நான் வந்து ரெட்டு கொஞ்சம் மைனஸ் பண்ணிக்கிறேன், க்ரீனையும் நான் கொஞ்சம் மைனஸ் பண்ணிக்கிறேன், ப்ளூவையும் நான் கொஞ்சம் மைனஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நான் வந்து ஹியூ அண்ட் சேச்சுவேஷன்ஸ் கர்வ்ஸை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஹியூ விஸ் லூமாவை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். அடுத்தது ஹியூ விஸ் ஹியூ அப்படின்றத நான் கீழே வந்து கலரை ஷிஃப்ட் பண்ணிக்கிறேன். அடுத்தது ஹியூ விஸ் சேச்சுவேஷன், கொஞ்சம் சேச்சுவேஷனை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல டிஃப்ரென்சேஷன் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த எட்ஜுக்கு நீங்கள் கமாண்ட் டி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரான்சிஷன் அப்ளை ஆகிடும். ஸோ இந்த ட்ரான்சிஷனை கொஞ்சம் டூரேஷன் அதிகமாக்கிக்கோங்க. ஸோ இப்போது ப்ளே பண்ணி பாருங்கள். நார்மலாக கலர் கரெக்ஷன் பண்ணாத கிளிப்பு ப்ளஸ் கலர் கரெக்ஷன் பண்ண பிறகு இது ரெண்டுத்தையும் நான் வந்து ட்ரான்சிஷன் போட்டு ஒரு எஃபெக்ட் மாதிரி அப்ளை பண்ணுறேன். ப்ளே பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு, ஓகேங்களா? ஸோ நார்மலாக இருந்துட்டு அப்படியே உங்களுக்கு கலர் ஷிஃப்ட் சேஞ்ச் ஆகிறது நல்லா தெரியும். ஸோ சேம் திரும்பவும் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்துல நீங்கள் கர்சரை வச்சுட்டு நீங்கள் பி டூல் எடுத்துக்கிட்டு அதை கட் பண்ணுங்கள். ஸோ இந்த எட்ஜுக்கு மறுபடியும் நீங்கள் கமாண்ட் டி ட்ரான்சிஷன் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு அதனுடைய டூரேஷன் கொஞ்சம் அதிகமாக்கிக்கோங்க. இப்போது இந்த கடைசி கிளிப்பை செலக்ட் பண்ணிவிட்டு இன்ஸ்பெக்டர் விண்டோவில் இந்த எஃபெக்ட் அப்படின்ற டிக் மார்க்கை எடுத்துருங்க. ஸோ நார்மலாக வந்துடும் உங்களுக்கு. இப்போ நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து ப்ளே பண்ணி பாருங்கள். கலர் கரெக்ஷன் பண்ணாதது அப்படியே லைட்டாக உங்களுக்கு ட்ரான்சிஷன் நடக்குது. ஸோ அப்படியே கலர் ஷிஃப்ட் ஆகுது. திரும்பவும் அந்த கலர் ஷிஃப்ட்லேருந்து நார்மல் கலருக்கு வந்துடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கலர் கரெக்ஷனுக்கு ட்ரான்சிஷன் அப்ளை பண்ணிங்கன்னா அது ஒரு புதுசான ஒரு எஃபெக்ட் மாதிரி உங்களுக்கு தோணும். ஸோ இது செஞ்சு பாருங்கள். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.